ஏழாவதா விருந்தோம்பல். நமது சாஸ்திரங்கள்ல அதிதி சத்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதமே என்ன சொல்றதுன்னு அதிதி தேவோபவன் சொன்ன தேசம் இது. அதிதி தேவோபவன் சொல்றது வீட்டுக்கு வந்த விருந்தாளி கெஸ்ட்டை, வெறும் ஏதோ கெஸ்ட் வந்திருக்காரு, அவருக்கு காப்பியை கொடுத்தும் சாப்பாடு போட்டும் அப்படின்னு இல்லாத சாட்சாத் பகவானே வந்திருக்கார், ஈஸ்வரனே வந்திருக்காருங்கிற பாவத்தோட அவளுக்கு பாத பூஜை பண்ணி உபச்சாரம் பண்ணுன்னு நமக்கு சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது. அதை வீட்டுக்கு வீடு அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்கு. யார் வேணா எப்போ வேணா போடலாம், எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு அப்படிலாம் தானே இருந்திருக்கு. அந்த விருந்தோம்பல நம்மளோட பாரத தேசத்தோட கலாச்சார பண்பாடு. மற்ற தேசங்கள்லாம் உண்டோ, அப்பாயின்மெண்ட் இல்லாத எங்கேயானு போயிட முடியுமோ? யார் வீட்டுக்கானும் முன்னால சொல்லாத ஒரு காஃபி சாப்பிட முடியுமோ? இந்த தேசத்துல தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாத யாரு வேணா வரலாம். நமக்கு வீட்டோட அமைப்பு எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த ட்ரெடிஷனை காப்பாற்றணும், அந்த தேசத்தோட பெருமையே இதுதான். அதனால இந்த விருந்தோம்பல் பண்ணணும் அப்படின்னு. பசி கொடுமைக்கு மேல பெரிய கொடுமை கிடையாது. இந்த பசி கொடுமையினால்தான் இத்தனை திருடு கடவு முதலான எல்லா தோஷங்களும் நடக்கிறது. அதெல்லாம் போகணும்னா இந்த விருந்தோம்பல் இருந்ததுனாலே போதும். அதுக்கும் மேல என்னென்ன நம்மள்கிட்ட இருக்கிறது, நமக்கு நமக்குன்னு ஒரு சுயநலத்தோடு இல்லாத நாலு பேருக்கு அதை விநியோகம் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற பரந்த நோக்கம் வரணுங்கிறதான் இதை சொன்னான். அடுத்தது எட்டாவதா ஏகாதசி புராண படனம். ஏகாதசி அன்னைக்கு சாஸ்திரத்துல 15 நாளைக்கு வரனால ஒரு நாள் வர இந்த ஏகாதசியில சாப்பிடாத இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இது சயின்டிபிக்காவே ரொம்ப நல்லதுதான். தினமும் வயத்துல போட்டு போட்டு அடைச்சிருந்தா அந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுக்குறாப்புல. வாரத்துல 7 நாள் 6 நாள் வேலை செஞ்சா ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறோம் இல்லையோ, நமக்கு வேண்டிருக்கு. ஆனா நம்ம வயத்துக்கு மட்டும் 365 நாள் நம்ம ஆயுஷ் முழுக்க அது வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரிமானம் பண்ணிட்டு, அதனால அதுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏகாதசியில உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எதை விட்டாலும் விடலாம், இந்த ஏகாதசி விரதத்தை மட்டும் விடக்கூடாது. இது எல்லாருமே பண்ணணும், எல்லா வருணத்தாலும் எல்லாரும் பண்ணணும். 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் உள்ளவா அத்தனை பேரும் இந்த பட்னி இருக்கணும். முடிஞ்சா தீர்த்தம் கூட சாப்பிட்றது நெஞ்சலமா இருந்தா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லையா பால் இதில் அது மாதிரி லிக்விடா சாப்பிட்றது, அதுவும் முடியலையா ஏதோ பழங்கள் சாப்பிட்றது. குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் தினம் சாப்பிட்ற அப்படியான் வடபாயசத்தோட விருந்து சாப்பிடாதையான்னு இருக்கணும், அது முக்கியம். அந்த ஏகாதசியில அப்படி உபவாசம் இருக்கணும். அப்படி இருந்தாக்க பொழுது போகாதனும், அன்னைக்கு நல்ல பொழுதா கழிக்கணும். அதுக்கான என்ன புராண பட்டணங்கள், ஏகாதசி புராண பட்டணம் அப்படின்னு கிராமத்துல ஒரு புது இடத்துல உட்காந்து ஹரிஜனங்கள்லேருந்து அத்தனை பேரும், பண்டிதாள்லேருந்து பாமராள்லேருந்து அத்தனை பேரும் சொல்ல, ஏதோ அந்த ஊர்லயே இருக்கிறவர் பெரிய உபன்யாசர் தான் வரணுங்கிற, அந்த ஊர்ல இருக்கிறவா கொஞ்சம் பேச தெரிஞ்சவா இந்த புராண இதிகாசங்கள் எல்லாம் படிச்சு அதுல உள்ள கதைகள் எல்லாம் சொல்றது. அதுல முக்கியமா பக்தர்களோட சரித்திரம் எல்லாம் இருக்கணும். அதுவும் நம்ம நாட்டு 63 நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவாளோட கதையோட இன்னும் துகாராம் சுவாமிகள் முதலான தேசத்துல பல மீராவை இவாள் மாதிரி பக்தர்கள்லாம் இருக்கு, அவளோட சரித்திரத்தெல்லாம் சொல்லணும். ஏன் அப்படின்னா பகவானோட கதையை கேட்கறத விட பக்தர்களோட பாகவதாளோட கதையை கேட்டா நம்மளும் அவளை மாதிரி ஆகலாமேன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஆகணுங்கிற ஒரு உற்சாகம் வரும். அதுக்காக இந்த ஏகாதசி புராண படனம் அவசியம் பண்ணணும். அடுத்து தர்மசாஸ்திரம். இந்த தர்மசாஸ்திரத்துல மனுஷனுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் நமக்கு சாஸ்திரங்களை விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம சனாதன இந்து மதத்துக்கு மட்டுமே ஸ்பெஷலாக உள்ள ஒரு விஷயம். வேற எந்த மதத்திலையும் இந்த தனி மனிதனோட வாழ்க்கையில இவ்வளவு ஒழுக்கத்தை இவ்வளவு நியதியெல்லாம் சொல்லவே இல்லை. இங்கதான் அப்படி சொல்றது. காத்தால என்னன்னு பல் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பிச்சேன்னா காத்தில் படுத்துக்க போற வரைக்கும் எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதுலாம் சொல்றது இல்லையா. அப்படின்னா இத்தனாம் பெரிய பிரபஞ்சம், இத்தனாம் பெரிய உலகம், இத்தனை ஜீவராசிகள் உள்ள இந்த உலகம் ஒரு ஒழுங்கு முறையில போகணும்னா அதுக்கு சில சட்ட திட்டங்கள்லாம் வேண்டிருக்கு. அதுதான் பண்ணி பார்த்து
அதிகாரிகள் சந்தித்தது. பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஏற்பட்ட பாராட்டுலாம் வந்துச்சுங்க. எல்லாருமே திரும்பி வந்தது பூர்ம நல்லதுனால பல்வே வந்து சேர்ந்து உத்தரதிகாரிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1945 பிப்ரவரி மாதம் அத்வைத சபா பொன்விழா, அதாவது அத்வைத சபா ஆரம்பித்து 50 வருஷம் பெரிவாளோட பரமகுரு கலவை பிரிவான்னு சொல்லக்கூடிய அவளால் ஆரம்பிக்கப்பட்டது. அது 50 வருஷம் பூர்த்தி ஆனதுனால அந்த பொன்விழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடினா. அதில் பெரிவாளோட பரமகுரு எப்பேற்பட்ட மகா தபஸ்வி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரிவாளை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னாலே வேறு பெயர்பட்ட மகானாக இருக்கணும். அவர் அந்த அத்வைத சாஸ்திரம் இருக்கிறதுக்காக இந்த வித்வான்களுக்கெல்லாம் அதில் ஒரு ஊக்கம் வரணும், இந்த சாஸ்திராபிமானம் வரணும், அது சாஸ்திர விருத்தி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த அத்வைத சபாவை ஆரம்பித்தா. அது இன்னி வரைக்கும் தொடர்ந்து காஞ்சி காமகோடி பீடத்தினால ரொம்ப திறமையாக நடத்தப்பட்டு பல வித்வான்களை அது உலகத்துக்கு கொடுத்துன்னு இருக்கு. அப்படி இந்த 45 வருஷம் விழாவுக்கு 108 வித்வான்களுக்கு ஸ்வர்ண மோதிரம் பெரிவாக சம்பாவனையாக கொடுக்கணும். ஏன்னா பொன் விழாவாக இருக்கிறதுனால ஸ்வர்ணத்தினால சம்பாவனை பண்ணும் அப்படின்ட்டு 108 வித்வான்களுக்கு சம்பாவனை பண்ணினா. அதே மாதிரி 46 வருஷம் ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தா பெரியவா. ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னா அதோட லட்சியம் என்ன? வேற ஒன்றும் இல்லை, எல்லா மனுஷாளுக்குமே ஒரு கடைசி காலம்னு ஒன்று உண்டு, பிராணம் போகிறது. அப்போது நமது சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த பிராணம் போகிறதே என்ன நினைப்போடு நம்ம ஆவி பிரியறதோ அடுத்த ஜென்மா அந்த நினைப்போடையே அதுலேயே நமக்கு வாய்க்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா நம்ம பிராணம் போகிற சமயத்தில் ஏதோ நமக்கு எத்தனையோ ஆயுசு முழுக்கலாம் எதையோ பார்த்துருக்கோம், எவ்வளவோ பழகியிருக்கும், இதில் ஏதானா அப்பப்போ நம்ம நினை வேலையில் அப்படியே மாறி மாறி வந்துட்டே போகிறது. அந்த பிராணம் நம்மளை விட்டு போகிற சமயத்தில் நாம் ஏதோ நம்ம ஆயுசு முழுக்கலாம் பார்த்துல ஏதோ ஒரு நாய் ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த பிராணம் போகிறவருக்கு நாய் நினப்பு வந்து அந்த நாய் நினப்போடு விட்டார்னா அடுத்த ஜென்மா நாயாக போயிடும். ஒரு காக்காயை நினச்சின்னு விட்டார்னா காக்காயப்படும். என்ன நினப்பு அந்திம காலத்தில் இருக்கோ அதுதான் அடுத்த ஜென்மா வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனாலேயே நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுனர், பகவானோட நினப்பாக இருக்கணும், பகவத் ஸ்மரணையாக இருக்கணும். அந்த பகவத் ஸ்மரணையோட நினச்சிண்டு விட்டுட்டோம்னா நாம் பகவானாக போய்டுறோம், அவரோட போய் ஐக்கியம் ஆயிடுறோம், சாயுஜ்யம் மோட்சம் அதுதான். அந்த அந்திம கால நினைப்பு தான் ரொம்ப முக்கியம். பல பேருக்கு கோமா ஸ்டேஜ்லாம் போய் அப்படி இப்படிலாம் இருக்குது நமக்கு, ஆனால் விஞ்ஞான ரீதியாக மெடிக்கல் ரீதியாக பார்த்தா அவளுக்கு வழி உணர்வு இல்லாத கோமாகமாக ஞாபகம்லாம் இல்லாத இருக்கலாம், ஆனால் உள்ளுணர்வு இருக்கலாம், இருக்கும். ஆழ்வார்லாம் சொல்கிறார், எனக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படிங்கிறார். எனக்கு நான் அப்போ ஒன்றுமே வரத்தே, எனக்கு வியாதியில் இருக்க போகிறேன், இருமிண்டு தும்மிண்டு அப்படி இப்படிலாம் நான் வந்து என்ன யமபடர்கள்லாம் வந்து இழுக்கிறதே அவளை பார்த்த பயத்திலே இருப்போம். அந்த பயத்தோடையே விட்டோம்னா அடுத்த ஜென்மா ஒரே பயந்தாங்குள்ளியாக பிறக்கலாம், இப்படிலாம் இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் ஒன்று ஈஸ்வரா நாராயணா ராமா கிருஷ்ணா சம்போ மகாதேவான்னு வருமோ வராதோ தெரியாது, அதனால் நான் இப்போவே சொல்லி வச்சுடுறேன். அதாவது என்றைக்கோ ஊருக்கு போகிறதுக்காக இன்றைக்கே டிக்கெட் வாங்கி வச்சுக்கிறோமோ இல்லையோ ரிசர்வ் பண்ணிக்கிறோம் இல்லையோ அது மாதிரி தான் போல இருக்கு ஆழ்வாரம் வழி சொல்லித்தர். அதனால் அப்போது எனக்கு ஞாபகம் வருமோ வராதோ, எனக்கு பிரஜை இருக்குமோ இருக்காதோ, சொல்கிறதுக்கு வாய் வருமோ வராதோ, எனக்கு இந்திரியங்கள்லாம் ஒத்துழைக்குமோ ஒத்துழைக்காதோ, சக்தி இருக்குமோ இருக்காதோ, மனசு இருக்குமோ இருக்காதோ, அதனால் இப்போவே ரங்கா ரங்கா ரங்கநாதா ரங்கநாதா நாராயணா சம்போ மகாதேவான்னு சொல்லி வச்சுடுறேன். நீ என்ன பண்ணுன்னர், அதை நான் பிராண பிரயாண சமயத்தில் சொன்னதான் நீ ட்ரீட் பண்ணிக்கோ, ஏன்னா உனக்கு கருணை இருக்குது, நீ பண்ணிக்கலாம், பண்ணிண்டு உங்ககிட்ட சேர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவாத்ம கைங்கரியத்தோட லட்சியம் பெரிவா தாத்பரியம் இதான். அதனால் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் பிராணனை விடுறதே அந்த பகவானோட ஸ்மரணையோடு இருக்கணும். அந்த பகவத் ஸ்மரணை வரத்துக்கு தான் நாமாங்கிறது, அந்த காதால் நாமா விழ 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 மனசில் அந்த எண்ணம் வருது, அதுக்காகத்தான் இதை சொன்னால். பகவான் கீதையிலையும் அப்படி தான் சொல்கிற,
நீ ஆயுசு முழுக்கலையும் எப்படி வேணா இரு, ஆனா அந்த போற சமயத்துல என்ன நினைச்சுக்கோ, என்ன அடைஞ்சுடலாம் அப்படின்னு சொல்ற. இப்படி ஒரு சுலபமான ஒரு எளிமையான மார்க்கம் மாதிரி இருக்கு, ஆனா லேசில் கிடைச்சிருமா லபிச்சிருமான்னு தெரியாது, முடியாது, அதுக்கு பிராப்தம் இருக்கணும். அப்ப என்ன பண்ணும்னா, அந்த அந்திம காலத்துல வரணும்னா முன்னாலே பிராக்டிஸ், எந்த ஒரு காரியமும் நமக்கு லகுவா வரணும் அப்படின்னாக்க பிராக்டிஸ் இருக்கணும் இல்லையோ. அதனாலதான் நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த நாமாவை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு நல்லதுலயே பழகிருந்தோம்னா நிச்சயம் அந்த அந்திம காலத்திலையும் அது கை கொடுக்கும். அதைத்தான் நீங்க பெரியவா சொன்ன அந்த நினைப்பை உண்டு பண்ணணுங்கிறதுனால, ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல யாரானும் காலமாக போறா அப்படின்னு டெத்து பெட்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த சமயத்துல பக்கத்தில் இருக்கிற சத்சங்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒன்னா போய் அந்த வீட்டில் உட்காந்துட்டு, அதாவது டியூட்டி போட்டுக்கணும், அவர் இப்போ போவாரா அப்போ போகிறா தெரியாது, 24 மணி நேரமும் யாரானும் ஜனங்கள் அங்கே கூடவே இந்த சத்சங்கத்தை சேர்ந்தவா போய் இருந்து பகவன் நாமாவை உறக்க சொல்லணும். எந்த நாமாவாக இருந்தால் சரி, பகவன் ராம நாமாவோ கிருஷ்ணநாமாவோ இல்லை சிவநாமாவோ இல்லை முருகனோ என்னவோ அம்பாளோ, அவளுக்கு என்னென்ன, அதுவும் அந்த போறவருக்கு அவர் முன்னால காலகட்டங்களில் எப்படி எந்த பக்தியோடு இருந்தாரோ அந்த நாமாவை சொல்லிகிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி உறக்க சொல்லணும், அவர் காதில் விழறாப்பில் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லி அந்த பகவத் ஸ்மரணையை நாம் கொடுக்க வேண்டியது. அப்புறம் அந்த கடந்திம காலத்தில் கங்கா தீர்த்தம் துளசி தீர்த்தம் அதெல்லாம் கொடுத்து அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்து அந்த ஆத்மா சாந்தமாக பிரிஞ்சு சாயுஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜீவாத்ம கைங்கரியம் அப்படிங்கிறத ஒன்று பெரிவாக ஆரம்பித்து வச்சா. இதை பாருங்கோ, நாம் இருக்கிறதே நமக்கு ஒன்று கொடுக்கறது, நமக்கு நல்லது செய்யறது, நமக்கு வாரி கொடுக்கறது, நமக்கு நல்லது நினைக்கிறதுலாம் ஒரு பக்கம். ஆனால் நம்ம அந்த போகிறதுக்கு காலத்துலேயும் நமக்கு அப்படி பண்ணணும், இன்னால் போனப்புறமும் நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்லாம் இவர் பின்னால் அநாத பிரேத சம்ஸ்காரம்லாம் ஆரம்பிக்கப்படுற சொல்ல போகிற. இப்படி நமக்கு இருக்கிறதே போகிறதே போனப்புறம் அப்படின்னு தொடர்ந்து நமக்கு எக்காலத்திலையும் நமக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியது, நமக்கு நல்லதே நினைக்கக்கூடிய ஒரு சத்குருன்னா சாட்சாத் பெரியவா. அவளோட திட்டங்கள்லாம் அப்படிதான் இருந்திருக்கு, அப்படிதான் இந்த ஜீவாத்மகம் ரொம்ப அபூர்வமான திட்டம். இதுக்கு ஒன்றும் ஒரு செலவும் இல்லை, என்ன நம்ம கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், இது கூட பண்ணக்கூடாதா, நம்மளோட பழகின வாளுக்கு, நம்ம ஊரை சேர்ந்த வாளுக்கு, நம்ம ஜனங்களுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு அது இந்த ஆத்மா நல்ல விதத்தில் பகவத் ஸ்மரணையோடு பிரிஞ்சு ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு, அது சத்கதி அடையணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளால கைக்கரியம். இந்த பெரியமே சேவையிலேயே சர்வீஸ்லேயே ஒரு ஜென்மா ஒரு ஆத்மா சத்கதி அடையிறதுக்கு, நல்லதை அடையிறதுக்கு, மோட்சத்தை அடையிறதுக்கு உபகாரம் பண்ணுறதை விடையா நம்ம இனிமேல் நல்ல காரியம் பண்ணிட முடியும், ஒரு சர்வீஸ் பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கு என்ன செலவழிக்கணும்னு, ஒன்றும் செலவழிக்கணும், நிறைய பைசா செலவில்லை. அதைத்தான் இந்த சொன்ன ஜீவாத்ம கைங்கரியம்னு. அதை அவசியம் நாம் கடைபிடிக்கணும். பதீத பாவன சீதாராம் அப்படிங்கிறோம், ராமரோட பெருமை என்ன அப்படின்னா, அதாவது கீழே விழுந்தவா, வழிக்கு விழுந்தவா, சரிக்கு விழுந்தவா, பதீதர்களையும் காப்பாற்றுறது தான் பகவானுக்கு பெருமை. இனிமேல் நல்லவாளெல்லாம் காப்பாற்றுறதுங்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, கெட்டவாளையும் காப்பாற்றணும், விழுந்தவாளையும் காப்பாற்றணும், விழுந்தவாளையும் தூக்கி விடணும், அதுதான் அவருக்கு பெருமை. அவரோட ராமரோட பெருமையிலேயே என்னென்னார் பல பேர் பார்க்குறோமே, அவரோட பாதத்துக்கு பெருமையாக சொல்லுமே, அகல்யா சாப விமோச்சனம் அப்படின்னா வாழ்க்கையில் வழிக்கு விழுந்தவ தானே ஸ்லிப்பானவா, அந்த அகல்யக்கும் இப்படி பாவ விமோச்சனம் ஆச்சுன்னு ராமரோட சந்நிதியினால் ராமரோட கருணையினால். அப்படித்தான் இங்கேயும் பெரியவா, ஏதோ காலத்தோட கோளாறுனால கலிப்பிரபாவத்தினால இது மாதிரிலாம் நடக்கிறதுனால இதை வச்சு நம்ம திரஸ்கரிக்கக்கூடாது, அவளுக்கு தக்க உலையில பிராயச்சித்தம் பண்ணி இன்னுமே இது மாதிரி நடக்காத அவளுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும், அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதாபிமானத்தை வடுத்து சொல்லி அவளெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பிராணனை விட்டவாளெல்லாம் என்ன பண்ணணும்னு பெரியவா அதில் ரொம்ப அழகாசரா நமக்கு பிராதஸ்மரணை அப்படின்னு சொல்லி காலங்காலத்தில் ஏந்துன்னோடனே சில பேரெல்லாம் நினைக்கணும், அவளை நினைச்சாலே அன்னி பொழுது நமக்கு நல்ல பொழுதாக இருக்கும், அன்னி பொழுதில் நம்ம பாபம் உண்டாது, அதுக்கு முன்னால் வரைக்கும் பண்ணின பாபமும் போயிடும். அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி பஞ்சகன்னிகா ஸ்மரேன் நித்தியம் மகாபாதக நாசனம் அப்படின்னு காலங்காலத்தால் சொல்கிற வழக்கம். அகல்ய திரௌபதி சீதை தாரா மண்டோதரி அப்படிங்கிற இந்த அஞ்சு ஸ்திரீகளை நினைச்சினோம்னாலே நம்மளோட பாமெல்லாம் போயிடும் அப்படின்லாம் சொல்கிறது. அது மாதிரி பெரியவா இங்கே என்ன சொல்கிறான், அப்படி இந்த மானவங்கப்பட்டு இந்த கலவரத்தினால உயிர் தியாகம் பண்ணின ஸ்திரீகள்லாம் காலங்கார்த்தால பிராதஸ்மரணையில நினைக்கணுங்கிறா. ஏன்னா ஒரு கற்புக்காக தங்கள் உயிரேன்னு விட்டுருக்கா கற்பரசிகள்னா, அவளெல்லாம் மனசால எல்லாரும் வணங்கணும் காலங்கார்த்தால நினைக்கணும். அதே மாதிரி உயிரோடு இருக்கிற அந்த தீனர்களுக்கெல்லாம் நாம் ஆதரவு கொடுத்து அவள்லாம் சேர்த்துக்கணும்,
அவளை வச்சுட்டு ஆதரிக்கணும் அப்படிலாம் சொல்லி அறிக்கை விடுறா. இது ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கிற பெரியவா 1947 வருஷம் வியாச பூஜையை வசந்த கிருஷ்ணாபுரம்ங்கிற இடத்துல பண்ணினான், திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப அதிசயமான வியாச பூஜை. வியாச பூஜைக்கு முத நாள் ராத்திரி வரைக்கும் எந்த ஊரில் பண்ண போகிறான்னு ஒத்துருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறதே முத நாள் ராத்திரி பல்லாக்கில் வந்துட்டுருக்க ஒரு ஊர் யாத்திரை தொடர்ந்துருக்கு. மேனாவை சாத்தின்னு இருக்கா, அவளுக்குள்ளே தூக்கின்னு போகிறா, கூட எல்லோரும் வந்துட்டுருக்கா. அப்போது ஒரு ஜங்ஷன் வருது, இப்படி ரோடு வலது பக்கம் இடது பக்கமாக திரும்புறது. அங்கே வந்தோடனே பெரியவா உள்ளேந்து தட்டினா, நிறுத்தினா, கதவை திறந்தா. இந்த ரோடு எங்கே போகிறது, இந்த ரோடு எங்கே போகிறது, யாரையானும் கேளுன்னா. ராத்திரி 10 மணிக்கு மேலே ரோடில் 4 நடமாட்டமே இல்லை. அப்போ யாரோ பேச்சு குரல் கேட்டது. அப்படி வந்தால் யாரன் இந்த பக்கம் வராளா பாரு, கொஞ்சம் நிற்போம். அவள் வந்தால் அவள்கிட்ட கேளுன்னா ரெண்டு பேரும் அதுக்கு ஏற்றாப்பில் வரான். கேட்டால் ரெண்டு பேரும் சொன்னால் ரெண்டு, அவள் சொன்னால் ரெண்டுமே திருக்கோவிலூர் போகிறது, ஆனால் இடது பக்கமாக போனால் நேராக திருக்கோவிலூர் போயிடலாம், வலது பக்கமாக போனால் நடுப்புற 2-3 கிராமம் இருக்குது, அதை சுற்றின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கமாக போயிட்டால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு அவள் அட்வைஸ் பண்ணிட்டு போனான். ஆனால் பெரியவா என்னமுன்னா, எந்த பக்கம் போனால் சுற்றின்னு போகணுமோ அந்த பக்கமாகவே போச்சுன்னா போகிறா. முதல்ல ஒரு கிராமம் வந்து அந்த கிராமமே தூங்கி போயிடுத்து. இன்னும் பெரியவா வரானோன்னு அந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் வந்தால் அவளுக்கு தரிசனம் கொடுத்தா, பிரசாதம் கொடுத்தா அடுத்த ஊருக்கு போனான். 2வது கிராமத்துலையும் அப்படியே நடந்து 3வது கிராமத்தில் வந்தால் அப்போ கிட்டத்தட்ட 11:30 மணி இந்த கிராம தலைவர் எங்கே கூப்பிடுன்னா அவர் வந்தார். இன்னொன்று, நாளைக்கு நான் பண்ணுற வியாச பூஜை அந்த சாதுர்மாசம் இந்த ஊரில் பண்ணட்டுமான்னு அவர் பதில் சொல்லலை. மேனேஜருக்கு கவலையாக இருக்குது, இந்த 12 மணிக்கான நாளைக்கு எங்கே பூஜைன்னு தெரிஞ்சுது அப்படின்ட்டு சொல்லி அப்படின்னா, பெரியவா எங்கள் ஊரில் வந்து சாதுர்மாசம் பண்ண, எங்கள் ஊரில் வியாச பூஜை பண்ணுன்னு ஊர் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து கூப்பிட்டுருக்கா. காரணம், அப்படி பெரியவா சாதுர்மாசம் ஒரு இடத்துல இருந்துட்டோன்னா 2 மாதம் முழுக்க அந்த இடத்த விட்டு நகர முடியாது, அங்கேயே தரிசனம் பண்ணலாம். அதனால தான் எல்லாருக்கும் ஆசை, பெரிய பெரிய கோடீஸ்வரா பண்டிதாள்லேருந்து எல்லாரும் கூப்பிட்றா, அங்கெல்லாம் போகாது பெரியவா, அப்படி வலியை வந்து தூங்கினு குழப்பி உங்கள் ஊரில் பண்ணிட்டுவான்னு சொல்கிறா. ஆனால் இந்த ஆளான்னா ஆஹாஸ் பண்ணுங்கோன்னு சந்தோஷமாக சொல்லாத வாய் மூண்டிருக்கார். உடனே பெரியவா கிட்டே, ஏன் உனக்கு எதான சிரமமானு அவர் சொன்னார். பெரியவா அப்படி வராது, பெரியவா வந்து கூப்பிட்றா, இடத்துக்கெல்லாம் போகாது, இங்கே வந்து பண்ணுறேன்னு வலியை வந்து சொல்கிறா, ஆனால் ஆசையாக பண்ணுங்கோன்னு சொல்ல முடியாத இருக்கும், ஜல கஷ்டமாக குடிக்க கூட தண்ணி இல்லை, மழை பெஞ்சு 3 வருஷம் ஆச்சு, பூமியெல்லாம் பாலம் பாலமாக வெடிச்சிருக்கு, ஒரு இடத்துலையும் தண்ணி இல்லை. அதனால் பெரியவாளோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு இத்தனை ஜனங்கள்லாம் வருவா, அத்தனை பேருக்கு தண்ணி எல்லாம் வந்துருக்கும், அந்த தீர்த்த வசதி இல்லாதனால என்னால் இங்கே இருங்கோன்னு சொல்ல முடியலன்னு. உடனே மேனேஜருக்கு பயம் வந்துருத்து, ஐயோ வேண்டாம் வேண்டாம், இருந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணா 2 மாதம் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி தண்ணி தூக்கணும். ஆனால் பெரிய அவ்வளவுதானே அப்படின்னா, சரி கார்த்தால பார்த்துக்கலாம், இந்த ஊரில் தான் அப்படின்னா, அப்படியே நடு ரோட்லேயே அந்த வீட்டு வாசல்லையே மேனாவை இறக்குச்சுன்னா எல்லாரையும் நேரம் ஆயிடுச்சு, நீங்களாம் போய் படுத்துங்க, கருத்தால காரியம் இருக்குது அப்படின்ட்டான். எல்லாரும் அவாவா போயாச்சு. களப்போலியோ நடந்து வந்த டயர்டு எல்லாம் பெரியவா உள்ள மேனாவை படுத்துங்க. யாரானும் ஒருத்தர் பெரியவா கூப்பிட்ட குரலுக்கு கூடவே இருப்பா, அதில் ஒருத்தர் வந்து படுத்துட்டுருக்கார் கீழே துண்டை வச்சுன்னு. 1:30 முக்கால் மணி ஆனோடனே எல்லாரும் அசந்து தூங்குறது பெரியவா ஏந்துண்டு அந்த எழுந்துட்டு படுத்துட்டுருக்குறே எழுப்பினா, எழுப்பி ஏண்டா கிழக்கு கருத்துருக்கோ அப்படின்னா. ராத்திரி 12 மணிக்கு அவர் அரை தூக்கத்தில் இருந்துன்னு கிழக்க என்ன எல்லா இடமே தான் கருத்துருக்கு. உடனே சில்லுன்னு காத்தடிக்கிறதோ அப்படின்னு, அவர் ஆமாம் போல இருக்குது அப்படின்னு, தூர்றதோ அப்படின்னு தெரியல, நட்சத்திரம் தெரிகிறதோ இல்லை, மழை வருமோ அப்படின்னு தெரியாது. மழை வருமா வராதான்னு என்ன வானிலை ஆராய்ச்சிமையுமா, நமக்கா தெரியும், தூங்கிட்டு இருக்கிற எழுப்பி மழை வருமானு கேட்டா. அவர் ஒன்றும் புரியல, அப்படியே முழிச்சுட்டு உட்காந்துருந்தார். உடனே சரி சரி நீ தூக்கக்கலமாக இருக்கு, இப்போ படுத்துக்கோ அப்படின்னா பெரியவா கதவை சாத்தின் விட்டா. அவர் பார்த்தார், இங்கே திருப்பி படுத்துருந்தா திருப்பி 6 மணிக்கு ஒரு தினம் எழுப்பான்ட்டு என்ன விட்டார், ஏறி பக்கத்தில் வீடு தின்ன இருக்குது அது மேலே ஏறி படுத்துட்டு, பெரியவா கதவை திறக்கிற சத்தம் கேட்டால் இறங்கி வரலான்னு அவர் மேலே ஏறி போய் படுத்துட்டாரோ இல்லையோ, அடுத்த 10வது நிமிஷத்துலேருந்து என்னாச்சுன்னா, பெரியவா சொன்னது ஒன்னொன்னா ஆரம்பிச்சுது. முதல்ல சில்லுன்னு காற்று அடிக்க ஆரம்பிச்சுது, ஒன்னே தூரல் போட ஆரம்பிச்சுது, மழை வந்தது, கொட்டித்து மழைன்னா இப்படின்னு, இப்படி 12 மணி 1 மணிக்கு கொட்ட ஆரம்பிச்சது, வெடிகாரத்தில் 4 மணி 5 மணி வரைக்கும் கொட்டிது. எப்படி கொட்டித்துன்னர், 3 வருஷம் பெய்யாத மழை 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் பெஞ்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் அந்த சாதுர்மாசம் வரைக்கும் அந்த ஊரு காயல்ல சேரும் ஜெகதி மாறினா எத்தனை மழை பெஞ்சிருக்கும்னு பார்த்துங்கோ. அப்படி ராவோட ராவா குட்டி தேர்ந்துருத்தும். ரிஷ்யசிருங்கர்னா எப்படி இருப்பார், இப்படிதான் இருப்பார். மறுநாள் கார்த்தால பொழுது விடிஞ்சு பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன ஒரு ராத்திரிக்குள்ள அர்த்தராத்திரிக்குள்ள இத்தனை மழையை கொண்டு கொட்டி விட்டா பெரியவா. ஊரு ஜனங்களோட
தண்ணி கஷ்டம்லாம் தீந்து போயிடுது. எல்லாரும் வந்து எப்படி உணர்ச்சி வசப்பட்டிருப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமா வந்து பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணா அந்த வருஷம் சாதுர்மாசம் முடிஞ்சுது, வியாச பூஜை. அந்த ஊர் தான் வசந்த கிருஷ்ணாபுரம்னு பேர், திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் இருக்கு. அப்படி பெரியவா போற இடத்தெல்லாம் அதிசயம்தான், அதிசயம்தான். அந்த ஜனங்களுக்காக தானே போற, அவளுக்கு கஷ்டத்தை தீக்க குறையத்துக்கு தானே பார்த்து பார்த்து. இனிமேல் வசந்த கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறவளுக்கு தண்ணி கஷ்டம் படணும் அப்படின்னா அவளை பக்கம் போகணுங்கிற தண்ணி கஷ்டத்தை போக்கணுங்கிறதுக்காக இவர் நடையாக நடந்து பாதராத்தில் போய் அவளை எழுப்பி வலியை அங்கே உட்கார்ந்துட்டு ஆட்கொண்டு இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆட்கொண்டு அனுகிரகம். தானே வந்து தலை வலிய வைத்தாட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு வாய்தருவாய் மாணிக்க வாச்சியர் சொல்றாரு. அது மாதிரி தானே வந்து வலிய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படிங்கிறார், பழங்குடியில் தோறும் எழுந்தருளி அப்படின்லாம் சொல்றார். அப்படிதான் இங்க பெரியவா இந்த யாத்திரையெல்லாம் பண்ணினதுலாம் இப்படிதான், பல அனுகிரகத்துக்கு தான் அப்படிதான் பண்ணினா. அதே தான் அப்படி இருக்கிறதே 1947 வருஷம்தான் காமாட்சிக்கு வள்ளி ரதம் பண்ணினா. தர்மரக்ஷாமணிக்கே பாலசுப்ரமணியரோட பொறுப்பில் காமாட்சிக்கு வள்ளி ரதம் பண்ணப்பட்டது. இப்படி பல கைங்கரியங்கள் பெரியவா பண்ணிண்டே யாத்திரையை தொடர்ந்து வர மேற்கொண்டு பார்க்கலாம்.